சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே இது தேவர்கள் மாதம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதற்கு நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். அதிலும் குறிப்பாக மற்ற மாதங்களில் நாம் இதையெல்லாம் செய்ய தவறினாலும் இந்த மார்கழி மாதத்திலாவது நாம் இதை கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதில் இந்த தூபம் போடுறது, தூபம் போடுறது அப்படின்றதே நம்மளுடைய வீட்டை சுத்தமாக்கக்கூடிய விஷயம், நம்ம வீட்டில் இறை சக்தியை அதிகமாக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது தேவர்கள் மாதமாகிய இந்த காலத்தில் நாம் வீட்டில் இந்த தூபம் போடும் விஷயங்களை செய்யும்பொழுது கடவுள் நிச்சயமாக நம் வீட்டிலேயே இருப்பார் அப்படின்றது 100% உண்மை. அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, இது மார்கழி மாதமாச்சே, இந்த மாதத்தில் நாம் பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறதுக்கு, இறை வழிபாடு பண்ணுறதுக்கு, விளக்கேற்றுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு, இந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு மாதம் வருஷம் நேரம் காலம் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் சொல்லலாம். அதிலும் இது இந்த மார்கழி மாதம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவர்கள் மாதம். இந்த மாதத்தில் நாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றிட்டு உடனே நம்ம வீட்டில் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சகவ்ய விளக்குலேருந்து வரக்கூடிய புகை அப்படின்றது 100 ஹோமங்கள் செய்ததற்கு சமம். உண்மையே, நான் ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கும் ஒரு பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்றதை ஏற்றிட்டு வரேன். ஏன்னா நம்மளுடைய தயாரிப்பு அப்படின்றதுனால நான் ரொம்ப தாராளமாக அதை பயன்படுத்திட்டு வரேன். அவ்வளோ நல்லா இருக்குது வீட்டினுடைய சூழ்நிலை. அதனால் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறதுக்கு, வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுறதுக்கு, ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் தயங்காதீங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய இறை வழிபாட்டை பார்த்து பொறாமைப்படுறவங்க இப்படியான சில விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. அதையெல்லாம் நாம் காதில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மன நிம்மதி அப்படின்றது போயிடும். நமக்கு எது சரி அப்படின்னு நமக்கு தோணுதோ அதை நாம் தைரியமாக செய்யணும், மன திருப்தியோடு செய்யணும். அதில் இந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் தண்ணி தெளிச்சிட்டு பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு காவி வச்சுட்டு பசுஞ்சாணம் வச்சுட்டு பூசணிப்பூ வச்சுட்டு ரெண்டு பக்கமும் விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளே நேராக போயிட்டு வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தை விளக்கேற்றிட்டு எல்லாரும் தூங்கிட்டோம் பரவாயில்ல, பிரம்ம முகூர்த்தத்தை விளக்கேற்றிட்டு அப்படியே ஒரு ஓரமாக பஞ்சகவ்ய விளக்கம் ஏற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ரம்யமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது உங்களுடைய குடும்பத்தில் நிலவும். அதே மாதிரி இப்போ கேட்கலாம், வீட்டில் வயசானவங்க சின்ன குழந்தைங்க அவங்களாம் இருக்காங்க அப்படின்னும்போது அப்போ நீங்கள் அந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்றது கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது எல்லாரும் எழுந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து ஏற்றிக்கோங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி மார்கழி மாதத்தில் நிச்சயமாக காலை மாலை 2 வேளையும் சாம்பிராணி தூபம் போடணும் அப்படின்றது ஒரு நியதி. இப்படி போடும்போது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் விலகும், தீட்டுகள் அகலும், நம்ம வீட்டில் ஒரு இறை சக்தி அப்படின்றது அதிகமாகும் சரிங்களா. அதனால் மார்கழி மாதத்தில் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்கழி மாதத்தில் தான் நாம் நம்மளை இறை வழிபாட்டில் அதிகமாக ஈடுபடுத்திக்கணும். இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் இதையெல்லாம் தவிர்த்து இறை வழிபாட்டில் உங்களை ஈடுபடுத்திக்கிங்க அப்படின்னு நம்மளை முன்னோர்கள் சொன்னதன் காரணமே இது தேவர்கள் மாதம். இந்த மாதத்தில் நாம் நம்மளை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் நினச்ச விஷயங்கள் அத்தனையும் சித்தியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த கல்யாணம், காதுகுத்து, இந்த வீட்டுக்கு இந்த கிரக பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் இதுதான், இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு கேட்ட விஷயங்கள் உடனே கிடைக்கும் அப்படின்னா தேவர்கள் நம்ம கூட ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால சரியா. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறது, சாம்பிராணி தூபம் போடுறது, ஊதுபத்தி காட்டுறது, இறை வழிபாடு பண்ணுறது எல்லாமே பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், தவறே கிடையாது சரிங்களா. இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்மளுடைய சிந்திங்க.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்ற பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த வெண்கடுகு, குங்குலியம், மகிஷாசி, சாம்பிராணி அத்தனையுமே நம்மளுடைய சிந்திங்க.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். எல்லாமே 100% சுத்தமானது, ஒரிஜினல் சரிங்களா. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.